தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கே திருப்புகட்சியும் கனமும் உண்டாகட்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த புதிய மாதத்திலே மீண்டுமாய் நாம் சந்திக்கவும் இவ்விதமான காணொளி வாயில் வழியாக நாம் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்கவும் இம்மாதத்திலே ஆண்டவருடைய அருட்கரம் நம்மோடு கூட தங்கி இருக்கவும் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக நாம் நன்றி சொல்லி இந்த மாதத்திலேயும் நம்மை முழுவதுமாய் அவருடைய திருக்கரத்திலே அர்ப்பணித்து அவருடைய திருப்பிரசன்னமிலே விளங்கத்தக்கதாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அருள் இறைந்த ஆண்டவரே, இவ்வருடத்தின் ஐந்தாம் மாதத்தின் துவக்க நாளிலும் உம்முடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். தேவரீர், இம்மாதம் முழுவதும் உடைய தெய்வீக கிருபை எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். உம்முடைய திருக்கரத்தால் நீரங்களை தாங்கி வழிநடத்தும். எங்களை அச்சுறுத்துகிற ஆண்டவரே, வேதனைகள், உபாதைகள், தேவரீர் தொற்றுகள், இப்பேற்பட்ட பலவிதமான கடினமான சூழல்கள், பயமுறுத்தி கொண்டிருக்கிற பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இவைகளெல்லாம் மனுக்குலத்தின் வீழ்ச்சிக்கு ஆண்டவரே நீர் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டுகொண்டிருக்கிறீர். இப்பொழுதும் உடைய திருக்கரத்திலே எங்களையும் எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை கரம் பிடித்து உயர்த்துகிறவர் சுவாமி, கரம் பிடித்து அழைத்து செல்கிறவர். இம்மாதத்திலும் அப்படியாய் நீர் எங்களை வழிநடத்தும். உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். கடவுளை நாம் போற்றும்படியாக பாமாலையிலே 315வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடி கடவுளை போற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாளிலே நாம் யாவரும் மகிழ்ந்து களிகூற கடவோம். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலவுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே நமக்கு உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுமுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் பெற்றோராகிய அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரையுமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே,
பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். பாவறிக்கை. நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுவர்களாயிருப்போம், நமக்குள் உண்மையற்று போகும். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியமுள்ளவராயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு ரோதமாகுமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதையற்றவர், உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் அரசு அருகாமையில் இருக்கிறது. மனம் திரும்புவோர் ஆண்டவர் அருளுகிற வாழ்வில் பிரவேசிப்பர். ஆகவே நாம் நம் நிலை உணர்ந்து சிறிது நேரம் நாம் இருக்கின்ற இடங்களிலே மௌனம் காத்து இரண்டாவது பாவ அறிக்கையை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? எங்கள் தாயும் தந்தையுமாம் கடவுளே, முதுவல்லமையானும் வார்த்தையாலும் செய்கையாலும் உமக்கு விரோதமாய் ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்களுமை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உமை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இதை கண்டுகொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அன்பிற்குரியவரே, இந்த புதிய மாதத்தின் தியான பகுதிக்கென்று தெரிவு செய்யப்பட்ட சங்கீதங்களின் புத்தகம் 51 அத்தியாயத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம். திருவிவிலை திறந்து வாசிக்கிறேன். திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே, மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும், ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன், மகிழ் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும், நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக, என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும், என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்வார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும், என் தலைவரே என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும், ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சியோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும்,
எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி என்னும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பலிபீடத்தில் பலியாக செலுத்தப்படும். வாசிக்கை தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த புதிய மாதத்திலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக மீண்டும் நான் கடவுளை போற்றுகிறேன். உங்களை அன்போடு கூட இந்த இணைய வழியாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர் தியான பகுதியாகிய சங்கீதங்களின் புத்தகத்தை நாம் ஒவ்வொரு மாதமும் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே 51 அத்தியாயத்தை நாம் வாசிக்க கேட்டோம். 51 அத்தியாயம் ஒருவேளை நாம் மிகவும் அறிமுகமான அல்லது அறிந்த ஒரு பகுதியாக நாம் இதை பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய மீறுதல்கள் அல்லது பாவத்திற்கு உட்பட்டு கடவுளிடத்திலே வேண்டுகிற ஒரு விண்ணப்பமாக அநேக வேளைகளிலே நாம் பொதுவாக இதை காண்கிறோம். இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளிலே ஒருவேளை நாம் எதை குறித்து இந்த பகுதியிலே சிந்திக்கப் போகிறோம் என்கிற கேள்வி நமக்குள் எழுகை செய்யலாம். இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற சூழல்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற பெருந்தொற்று, ஒருவேளை நம்மை கலங்க செய்து கொண்டிருக்கிற மரண பயங்கள், இப்படி பற்பல சூழல்கள் இந்த உலகத்தையே குறிப்பாக நம்முடைய தேசத்தையே இன்றைக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு உலகத்தின் பார்வை இந்திய தேசத்தை நோக்கி காணப்படுகிறது. 40 மேற்பட்ட நாடுகள் இந்திய தேசத்திற்காக நேசக்கரம் நீட்டி இப்பேற்பட்ட ஒரு பெரிய இரக்கத்திலே, தொற்றினால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலிலே, இதை எவ்விதமாக மீட்பது என்கிற சூழலிலே அநேக மக்கள், அநேக நாடுகள், நாட்டின் தலைவர்கள் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்து வருகிறார்கள். இப்பேற்பட்டதான சூழலிலே நாம் கடவுளுடைய திருப்பிரசனத்திலே ஒன்று கூடி அவரை பற்றி கொள்ளவும், இந்த விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்கவும், இந்த திருப்பாடல்களின் வழியாக ஆண்டவர் எவ்விதமாக நம்மை வழிநடத்த விரும்புகிறார் என்கிற வாழ்வு முறையையும் நாம் கற்றுக்கொள்வதற்கு குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 51 அத்தியாயம், 2 சாமுவேல் 11 அத்தியாயம் அந்த பகுதியிலே நாம் வாசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இது காணப்படுகிறது. குறிப்பாக இந்த அத்தியாயத்தோடு கூட பல்வேறுபட்ட சங்கீதங்களின் தொகுப்புகள் இதை சார்ந்தவைகளாக கருதப்படுகிறது. அதிலே சங்கீதம் 32 அத்தியாயமும் ஒன்று. அது மாத்திரமல்லாமல் சங்கீதங்களின் புத்தகம் 6 அத்தியாயம், 38 அத்தியாயம், 51 அத்தியாயம், 102 அத்தியாயம், 130 அத்தியாயம் மற்றும் 143 அத்தியாயம். ஆகவே இந்த 7 சங்கீதங்கள் கடவுளை பற்றி அறிகிற அறிவையும், தங்களுடைய வாழ்வின் பிழையிலிருந்து கடவுளை நோக்கி மன்றாடுகிற தன்மைகளையும் சுட்டிக்காட்டக்கூடியவைகளாக இது காணப்படுகிறது. ஆல் தி 7 ஆர் கால் எ பெனிடென்ஷியல் சாம்ஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதங்களின் தொகுப்பின் மைய கூற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மனம் திரும்புதல், ரெப்பென்டன்ஸ். இந்த மாதத்தின் அறைகூவலாக இந்த பொருளானது நம்மை நெருங்கி ஏவுகிறதை நாம் பார்க்கலாம். எதிலிருந்து நாம் மனமாற்றம் அடைய வேண்டும்? ஒருவேளை இந்த அத்தியாயம் ஒரு தனி மனித வாழ்க்கையிலே ஏற்பட்ட பாவ மீறுதல்களின் அடிப்படையிலே காணப்பட வேண்டிய மனமாற்றத்தை அது சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இன்றைக்கு இன்ற சமுதாய வாழ்க்கையிலே எவ்விதமான மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை என்பதை நாம் சற்று கூர்ந்து கவனிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை மனமாற்றம் என்று சொன்ன உடனேயே அநேக நேரங்களிலே பாவத்திலிருந்து மனம் திரும்புகிற செயல்களை நாம் நினைவுபடுத்துவது வழக்கமான செயலாக காணப்படுகிறது. ரிப்பன்டன்ஸ் இஸ் நாட் ஓன்லி டேர்னிங் ஃப்ரம் அவர் சின் ஆர் சின்ஃபுல் லைஃப். மனமாற்றம் என்பது பாவ வாழ்க்கையிலிருந்து மாத்திரம் மனம் திரும்புவது அல்ல, இட் இஸ் டேர்னிங் டு காட், கடவுள் பக்கம் திரும்புவது.
ஏதோ மன வருத்தம் அடைகிறது மாத்திரமல்ல இட்ஸ் பீயிங் கன்விக்டட் அண்ட் பிகமிங் இன்வர்ட்லி ஹம்பிள்ட் அண்ட் விசிபலி ரிஃபார்ம்டு உள்ளத்தால் உடைக்கப்பட்டு முழு மனதோடு கூட கடவுளுடைய பிரசன்னத்திலே நம்மை நாம் அர்ப்பணிப்பது இட்ஸ் எ டைரக்ஷனல் சேஞ்ச் இன் த லைஃப் ஃப்ரம் சின் டு காட் பாவ வாழ்க்கையிலிருந்து நேரடியாகவே கடவுள் பக்கம் திரும்புகிற செயலாக இது காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய திருப்பணியின் துவக்கத்திலே மார்க்கு நற்செய்தியாளர் 1 அத்தியாயம் 15 திருவார்த்தையிலே குறிப்பிடுகிற பொழுது மனம் திரும்புங்கள் நற்செய்தியிலே நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி அறைகூவி அழைக்கின்றதை நாம் பார்க்கலாம் ஆகவே அந்த மனம் திரும்புதல் என்கிறது வாழ்க்கையினுடைய அடிப்படை தன்மையாக காணப்படுகிறது பழைய ஏற்பாடு மாத்திரமல்ல புதிய ஏற்பாட்டிலேயும் இயேசுவினுடைய கூற்றை அநேக நேரங்களிலே நாம் எடுத்து ஏம்புவதை காண்கிறோம் இயேசுவிற்கு முன்பதாக அழைக்கப்பட்ட முன் தூதுவனாக வந்த திருமுழுக்கு யோவான் கூட மனம் திரும்புங்கள் என்று சொல்லி மக்களை அறைகூவி அழைக்கின்றார் ஆகவே இந்த 51 அத்தியாயத்தின் வாசிக்க கேட்ட இந்த திருவார்த்தைகளுக்கு மத்தியிலே நான் 3 முக்கிய பிரிவுகளாக இதை பிரித்து காட்டி இந்த பிரிவுகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய மனமாற்றங்களை ஆண்டவருடைய திருசமூகத்திலே அறிக்கையிடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் முதலாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன் ரிபென்டன்ஸ் இஸ் டேர்னிங் ஃப்ரம் சின் மனம் திரும்புதல் என்பது பாவ சுவாபத்திலிருந்து அல்லது பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடுவது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கமான இந்த காலங்களிலே நம்முடைய இந்திய தேசத்திலே குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் அழுகுடலும் கூக்குதலும் இன்றைக்கு பெருந்தொற்றினால் ஏற்படுகிற பீதியும் கலக்கமும் மக்களை பல விதங்களிலே மடங்கடிக்க செய்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை தமிழகத்திலேயும் இன்றைக்கு உயிர் பலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது நம்முடைய தேசத்திலே கிட்டத்தட்ட 4000 நெருங்கி கொண்டிருக்கிற உயிர் பலிகள் ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே வருகிறது தொற்றுகளின் எண்ணிக்கை 100,000 200,000 300,000 என்று கடந்து இன்றைக்கு 400,000 நெருங்கி கொண்டிருக்கிற சூழல்கள் இவைகளெல்லாம் நாம் எவைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்கிறதை நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பாவ சுவாபங்களிலிருந்து ஆண்டவர் பக்கம் திரும்புவதற்கான அழைப்பாக நாம் ஒருவேளை இந்த வேளைகளில் நாம் திரும்பி பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுள் இப்பேற்பட்ட சூழலிலே எவ்விதமாக நம்மோடு கூட செயல்படுகிறார் என்கிற வார்த்தைகளின் அனுபவங்களை இங்கே நாம் உள்ளடக்குகின்றதை பார்க்கலாம் குறிப்பாக 1 முதல் 1 பகுதியை நாம் வாசிக்கின்ற போது 2 திருவார்த்தைகள் அது அறிமுக வார்த்தைகளாக அது காணப்படுகிறது த ஃபஸ்ட் 2 வேர்சஸ் ஆர் அன் இன்ட்ரோடக்டரி பெட்டிஷன் அனுபவ மற்றும் அறிமுக வார்த்தைகளாக அவைகள் காணப்படுகிறது 3 முதல் 6 திருவார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய பாவ சுவாபத்தை அறிக்கையிடுகிற நிகழ்வாக அது காணப்படுகிறது தி கன்ஃபெஷன் ஓவர் இஸ் கில்ட் என்று சொல்லி அதற்கு அடுத்த பகுதியாக 7 முதல் 12 திருவார்த்தைகள் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது ஈ பிளீட் ஃபார் த இன்னர் ரினீவல் தன்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்களை அவர் கடவுளிடத்திலே மன்றாடுகிற சூழலாக அதை நாம் பார்க்கிறோம் 13 முதல் 17 திருவார்த்தைகள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுக்கு முன்பதாக தன்னை நேர்ந்து கொள்கிறார் தன்னை அர்ப்பணம் செய்கிறார் உண்மையான வாக்குறுதிகளோடு கூட இறைவா நான் இவ்விதமான சூழல்களில் நான் செயல்படுவேன் என்கிற தன்மைகளை அவர் அர்ப்பணிக்கின்றதை நாம் அங்கே பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஒருவேளை இந்த புதிய மாதத்தை துவக்கி இருக்கிற நாம் இந்த குணலட்சணங்களை வாழ்விலிருந்து ஏற்படுகிற மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவ உணர்வுகளிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் 1 முதல் 5 திருவார்த்தைகள் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது இட் பிகின்ஸ் வித் எ க்ரை ஃபார் ஃபர்கிவ்னஸ்
மனமாற்றத்திற்கான அழுகையாக இங்கே பார்க்கப்படுகிறது. ஆண்டவரிடத்திலே அவர் புலம்புகிறார், ஹேவ் மெர்சி ஆன் மீ ஓ லார்ட் அகார்டிங் டு யுவர் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் என்று சொல்லி, அண்ட் யுவர் அபண்டன்ட் மெர்சி. ஆண்டவரே நீர் எனக்கு மனமிறங்கும் சுவாமி, உம்முடைய மிகுந்த அன்பு நிமித்தம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் மன்றாடுகிறதை நாம் பார்க்கலாம். Here he emphasized the urgency of the situation. அதற்காகத்தான் அவர் இங்கே தொடர்புடைய பல உள்ளடக்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். Have mercy on me. Blot out. அதற்கப்புறம் பிற்பாடு பார்க்கிறோம், வாஷ் அண்ட் கிளென்ஸ் மீ என்று பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் நாம் இங்கே உன்னிப்பாக நாம் கவனிக்கிறோம். அதில் அழுத்தமாக குறிப்பிடுகிற பொழுது சொல்கிறார், மை டிரான்ஸ்கிரஷன்ஸ் என்று சொல்லி, என்னுடைய அக்கிரமம் மை இனிக்விட்டி என்று சொல்கிறார், என்னுடைய மீறுதல்கள் மை சின் என் பாவங்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் இந்த முதல் பகுதியிலே பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் மாற்றங்கள் தனி மனித வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த தேசத்திற்காக, என்னுடைய சமூக மக்களுக்காக, என்னுடைய சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக நான் ஆண்டவருடைய திருப்பாதத்திலே நிற்க வேண்டும் என்று சொன்னால், அது என்னுடைய வாழ்விலிருந்து காணப்படக்கூடிய மாற்றங்களாக அது காணப்பட வேண்டும். பிளாட் அவுட். ஆண்டவரே, என்னிலிருந்து அப்பேற்பட்ட வாழ்வை நீர் துவக்கும் சுவாமி. வாஷ்மி. ஆண்டவரே, என்னை அவிதமாய் உம்முடைய திருசமூகத்திலே கழுவும் என்று சொல்லி அவரிடத்திலே கேட்பதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிளென்ஸ் மீ, என்னை முற்றிலுமாய் நீர் கழுவும் சுவாமி. கிளென்ஸ் மீ என்று சொல்லப்படுகிற வார்த்தை, மீண்டும் நான் பாவத்திற்குட்படாதபடி ஆண்டவரே என்னை பரிபூரணப்படுத்தும் என்று சொல்லி இங்கே கேட்கிற மன்றாட்டாக காணப்படுகிறது. 6 முதல் 12 திருவார்த்தைகள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது, ஈ ஆஃபர் ஹிம்செல்ஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ். ஏனென்றால் இங்கே மிக முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், கிரியேட். என்னில் ஏற்படுத்தும் புதிய இதயத்தை எனக்குள் ஏற்படுத்தும் என்று சொல்கிறார் 10 திருவார்த்தையிலே. த வேர்ப் கிரியேட். எபிரேய வேதாகமத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது முக்கியமான வார்த்தையாக அது கருதப்படுகிறது. ஒருவேளை இந்த பகுதியில் தாவீது ஒரு புதிய அனுபவத்தை தோக்குவதற்கான வாழ்வாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஃப்ரெஷ் ஸ்டார்ட், ஏ நியூ பிகினிங், ஏ கிளீன் ஸ்பிரிட் என்று சொல்லி பல்வேறு பதங்கள் இங்கே கொடுக்கப்படுகிறதையும் நாம் இங்கே பார்க்கலாம். 3வது பகுதி 13 திருவார்த்தை முதல் 17 திருவார்த்தை வரைக்கும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இங்கே கடவுளிடத்தில் பெற்றுக்கொள்கிற வாழ்வின் மகிழ்ச்சியையும் வெளிப்பாட்டையும் அவர் உச்சரிக்கின்றதை நாம் இங்கே பார்க்கலாம். ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற மகிழ்ச்சியின் மூலம் பெறுகிற நிறைவானது இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். 16 மற்றும் 17 திருவார்த்தைகளை நாம் பார்க்கின்ற பொழுது, தி சார்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் த லார்ட் டிசையர்ஸ் இஸ் நாட் சம்திங் ஐ பிங் ஆஸ் அன் ஆஃபரிங், ராதர் தி லார்ட் வாண்ட்ஸ் மீ த புரோக்கன் ஸ்பிரிட் அன் புரோக்கன் ஹார்ட். என்னுடைய நறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார், என்னுடைய பலியை அல்ல என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். 51வது அத்தியாயம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலவிதமான கலக்கங்களோடு, பிரச்சனைகளோடு, தயக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பருக்கும் உரிய ஒரு கடவுளுடைய வார்த்தையாக இது கருதப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இட் இஸ் எ ப்ரேயர் ஃபார் த ஹோல் கம்யூனிட்டி. இந்த முழு சமுதாயத்திற்கும் மன்றாடக்கூடிய ஒரு மன்றாட்டாகவும் இந்த பகுதியை நாம் இங்கே பார்க்கலாம். இது ஒருவேளை ஒரு தனி மனிதனுடைய மீறுதல்களின் நிமித்தம் ஏற்பட்ட ஜபமாக காணப்பட்டாலும், இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீறுதல்களின் நிமித்தம் ஏற்பட்ட இந்த கொடூர நோய் தொற்று, இந்த பாதிப்புகள், மரண ஓலங்கள், இவைகள் யாவுக்கும் ஆண்டவரிடத்தில் நாம் திருக்குடும்பமாக மன்றாடுவதற்காக இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே தாவீது
எவைகளை முன்வைக்கின்றார் மன்றாட்டின் வழியாக என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும் யூ ஹாவ் மெர்சி அப்பான் மீ அண்ட் மெர்சி அப்பான் திஸ் வேர்ல்ட் அண்ட் மெர்சி அப்பான் அவர் நேஷன் ஆண்டவரே என் மீது நீர் இரக்கம் பாராட்டும் என் தேசத்தின் மீது நீர் இரக்கம் பாராட்டும் சுவாமி அதற்காக என்ன குறிப்பிட்டு காட்டுகிறார் என்னுடைய அக்கிரமங்களை மன்னியும் சுவாமி என்னை நீர் கழுவும் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்தில் ஒருவேளை நம்முடைய தேசத்தை ஆண்டவர் தொடுவதற்கு சுகமாக்குவதற்கு நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொட விரும்புகிறார் Therefore we should appeal unto the Lord Lord cleanse me blot out my transgression wash me O Lord ஆண்டவரிடத்தில் கேட்போம் ஆண்டவரே நீர் என்னை கழுவும் என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை கழுவி உம்மோருடைய என்னை இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கேட்பதற்கு இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவேளை இப்பேற்பட்ட இந்த நெருக்கமான இந்த சூழல்களிலே ஆண்டவருடைய திருப்பிரசனத்தை நாம் பற்றி கொள்வதற்கு முழு மனதோடு கூட அவருடைய திருச்சமூகத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதற்கு குறிப்பாக இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதிலும் இங்கே குறிப்பிடுகிற பொழுது சொல்கிறார் ஆண்டவரே நீர் என்னை முற்றிலுமாய் கழுவும் பிளாட் அவுட் வாஷ் தரோலி என்று சொல்லி இங்கே பல பதங்களை பயன்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்கலாம் ஒருவேளை இந்த மூன்று முக்கிய பதங்கள் பிளாட் அவுட் வாஷ் அண்ட் கிளென்ஸ் மீ என்கிற முக்கிய பதங்கள் எல்லாம் கடவுள் திருச்சமூகத்திலே ஒருவேளை நம்முடைய உக்ரானத்துவத்தையும் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது ஒருவேளை அப்பேற்பட்ட உள்ள உணர்வோடு கூட இந்த புதிய மாதத்திலே நம்மை நாம் அவருடைய திருச்சமூகத்திலே அர்ப்பணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம் அதன் வழியாக நமது வாழ்வை மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தை மாத்திரமல்ல நம்முடைய சமூகத்தை நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதற்கு ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் மன்றாடுவதற்கு இது உரிய ஜபமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே மன்னிப்பை எது நிமித்தம் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்கிற பொழுது அக்கார்டிங் டு இஸ் லவ்விங் கைண்ட்னஸ் உம்முடைய அன்பு நிமித்தம் என்று சொல்லி அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் உம்முடைய கிருபை நிமித்தம் என்பதை அங்கே அவர் சுட்டி காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம் தொடர்ந்து மூன்று மற்றும் நான்காம் திருவார்த்தையிலே அங்கே தன்னுடைய இயலாமையை அல்லது சொல்ல இயலாத சூழல்களை வெளிப்படுத்துகிற காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே என்னுடைய பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் என்னுடைய வாழ்வுமுறை எப்பொழுதும் தேவரீர் நான் வளருவதற்கும் முடி விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கும் தடையாக இருக்கிறது என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய சமூக வாழ்க்கையில் நாம் வளம் பெறாதபடி வாழ்வு பெறாதபடி தடுக்கின்ற காரியங்கள் என்ன அது நம்முடைய தனி மனித வாழ்வாக இருக்கலாம் சமூக வாழ்வாக இருக்கலாம் நம்முடைய தேசமாக இருக்கலாம் இன்றைக்கு நம்மை வளராதபடி நம்மை தடுத்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்ன தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் திருவார்த்தையிலே இங்கே தன்னுடைய பாவ வாழ்வை குறித்து சுட்டி காட்டுகிற பொழுது சொல்கிறார் ஆண்டவரே மீறுதல்களின் நிமித்தம் நான் இவ்விதமாக உருவாக்கப்பட்டேன் என்பதை அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஏ ஃபிகரேட்டிவ் ஸ்பீக்கிங் என்று சொல்லி சொல்லுவார்கள் நடைமுறை வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்வானது இந்த பாவ சுவாபத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாழ்வாக காணப்படுகிறது இறைவா இப்பேற்பட்ட வாழ்விலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை தாரும் என்று சொல்லி கடவுள் எதை இங்கே எதிர்பார்க்கிறார் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இங்கே பார்க்கின்ற பொழுது ட்ரூத் இன் த இன்வர்ட் பார்ட்ஸ் உள்ளத்திலிருந்து உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார் ஆகவே தான் தாவீது தன்னுடைய முழு மனதோடு கூட கடவுளிடத்தில் அங்கே பிரார்த்திக்கிறதை நாம் அங்கே பார்க்கலாம் குறிப்பாக 7 முதல் 12 திருவார்த்தையிலே வரைக்கும் நாம் அங்கே வாசிக்கின்ற பொழுது மிக முக்கியமான வார்த்தையாக அங்கே அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஆண்டவரே ஈசோப்பினால் என்னை கழுவும் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறார் ஒருவேளை இன்றைக்கு இந்த தொற்று நிறைந்த காலங்களிலே அநேக நேரங்களிலே நாம் கேள்விப்படுகிற காரியம் கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்கிற பதங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒருவேளை நாம் கேள்விப்படுகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல நடைமுறை வாழ்க்கையிலேயும் வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழல்களாக இங்கு காணப்படுகிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கே தாவீது ஆண்டவரிடத்தில் சொல்கிறார் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் ஈசோப்பால் என்னை கழுவும் சுவாமி அன்பிற்குரியவர்களே
सूड़े आंडवरे ईसोपाल कहूँ सुन सुखम स्वामी तिरसमूह ना उमक उवन ना वाद्क वेली तिरकर नमें नाम अर्पणिपा अड़क पटक्रोम इं दावीद परवी अनुभव पन्म तिरवारे नाम इं पार्कल ए कईंड आफ जॉय अंड ग्लैडनेस महिच्चर आरभरी नाम इं पार्कल ए ब्रोकन बोन्स रिजॉयस उड़ इं कड़ महिवोड़कूट को नाम इं पार्कल केक्रार लॉर्ड यू क्रिएट एम क्रिएट मीन मी ए क्लीन हार्टारृदयते रिन्यू ए स्टेडफास्ट स्पिरिट इन मी अवर कुछ नाम इं पार्कल अवे आसन परिये आंडवर तरह महिच्ची अलवेट काटार रेस्टोर्ड फॉर द सल्वेशन रक्षिपिन मीटपुक आंडवर मीटिकार नीवी कड़वुक नंरी अंगे पोटे नाम अंगे पार्कल पदमू मुदल पदवा वाक वासीकोल दावि तन अर्पणीतार आंडवर इनमें अनेक नान ना नान बोधिपे पावत मीद विदी नानविपेन अंगेर कुटे नाम अंगे पार्कल अंगेरार सिंग अलउड द रईचस्नस् आफ गाड कड़े नीति नान पावे कुण्पिकार सवाल पोराट बाधि मरण ओल पुद सूढ़ कणीर एवल ओल केपो அவிகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் திருப்பிரசனத்திலே நாம் உறுதியாய் நம்மை பற்றிக்கொள்வோம் உடைந்த உள்ளத்தோடு கூட நொறுங்குண்ட இதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் தேடுவோம் வித் மை broken heart and contrite heart என்னுடைய நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதற்காகத்தான் 18 19ஆம் திருவார்த்தையிலே நாம் அங்கே வாசிக்கின்ற பொழுது அங்கே கடவுளுடைய திருமுகத்தை வெளிப்படுத்தக்கூடிய காட்சியாக அங்கே காணப்படுகிறது எருசலேமின் வாழ்வை காண்பா என்று சொல்லி அங்கே குறிப்பிட்டு காட்டப்படுகிறது இன்றைக்கும் நம்மை அழைத்த ஆண்டவர் அவருடைய அருள்கிற வாழ்வை நமக்குள் தருவதற்கு அவர் விரும்புகிறார் இந்த புதிய மாதத்தில் அவருடைய திருப்பிரசன்னத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரிபென்டன்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் அஸ் க்ளோஸ் டு காட் மனமாற்றம் கடவுளோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கு நம்மை அழைக்கின்றது அன்பிற்குரியவர்களே ரிபென்டன்ஸ் சேஞ்ச் அவர் லைஃப் மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் repentance changes our community manamaatram nammudaiya samuhathaiyum seeramaikkum oru velai indha maadathin thookkathile nam manamaatrathodu kuda aanduvude thirusamuhathile nammai naam arpanippom idu nammai maatram alla nammudaiya vaazhvai maatram alla nammudaiya samuhathai maatramadaiya seidhu aanduvude thirukarathile adu nichayamaga yerpudaiya samudayamaga maatrum endradhile ayyame illai appeerpatta vaazhvai aanduvar நம் மூலமாக தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஒருவேளை இந்த காலங்கள் நாம் அமைதியாக இருப்பதற்கல்ல இட் இஸ் தி சீசன் ஆஃப் ரிபென்டன்ஸ் 15ஆம் திருவார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பார்க்கிறோம் ஓ லார்ட் ஓபன் மை லிப்ஸ் என்னுடைய நாவை நீர் திறந்தருளும் என்னுடைய வாயை திறந்தருளும் சுவாமி ஏனென்றால் நான் அமைதி காத்து கொண்டிருக்கிறேன் இப்பேற்பட்ட இந்த சூழல்கள் அமைதி காப்பதற்கல்ல லெட்ஸ் ஓபன் அவர் மவுத் அண்ட் டு சீக் தி லார்ட்ஸ் பிரசன்ஸ் ஆண்டவரை மனம் திறந்து தேடுவோம் உள்ளபூர்வமாய் அவரை பற்றிக்கொள்வோம் புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்பேற்பட்ட வாழ்வை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் மூலமாக துவக்குவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த வாழ்வை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று இந்த சமூகத்திற்கு ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவருடைய திரேக பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் கடவுளுடைய திருப்பிரசன்னம் உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை கேட்ட நாம் விசுவாச பற்றுறுதியை ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் இருக்கிற இடங்களிலிருந்து வெளிப்படுத்துவோம் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்பத்தி பிறந்தார்
பொந்துபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மறுத்தோருத்து எழுந்தெழினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவலமிழ பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்தின் உயிரிலோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம் நம்மை அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவருடைய திருசமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருள் இறைந்த ஆண்டவரே, இப்புதிய மாதத்தின் துவக்க நாளுக்காக தேவரே நாங்கள் நன்றி சொல்லி உம்முடைய திருப்பாதத்தை பற்றி கொள்கிறோம். எத்துணை வேதனை நிறைந்த சமுதாயம், எத்துணை பாதிப்படைந்த சமுதாயம், கண்ணீரும் ஓலங்களும் அவலங்களும் தேவரீர் எங்கு பார்த்தாலும் கேட்கின்ற ஒரு சூழல், உலகமே எங்கள் தேசத்தை உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த தொற்று நிறைந்த இந்த காலங்கள் அழுத்தி கொண்டிருக்கிற வேதனைகள் அதிகம் சுவாமி. இவைகளுக்கு மத்தியிலே நீர் ஆண்டவரே எங்களுக்குரிய வாழ்வை தருவதற்கு நாங்கள் நம்பிக்கையோடு கூட நம்முடைய திருச்சமூகத்தை நாடி வருகிறோம், நம்மை பற்றிக்கொள்கிறோம். சுவாமி தாவீது தன்னுடைய தனி மனித வாழ்க்கையிலே மீறுதல்களின் நிமித்தம் தேவரீருமை நோக்கி பார்த்தாலும் ஒருவேளை எங்களுடைய வாழ்வின் மீறுதல்களின் நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் அனைவருமாக இணைந்து உம்மை நோக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இப்பொழுதும் இந்த புதிய மாதத்தில் தேவரீர் நாங்களும் உள்ளார்ந்த மனதோடு கூட தேவரீருடைய திரு சமூகத்தை தேடி வருகிறோம். உடைய இரக்கத்தை தாரும் சுவாமி. உடைய பிள்ளைகள் வேதனைப்படுகின்ற சூழலிலே உடைய பிள்ளைகளுக்குரிய நம்பிக்கையை தாரும். தேவரீர் பயங்களை மாற்றும் சுவாமி. எல்லா விதமான அச்சுறுத்தல்களை நீர் அகற்றும். தேவரீர் வேதனைக்குரிய நிகழ்வுகளை அகற்றும் சுவாமி. சுகத்தை தாரும் அப்பா. உன்னுடைய தேசத்தை நீர் தொடும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடும் சுவாமி. கிறிஸ்தநாதர் திருச்சபை திருக்குடும்பமாக தேவரீர் நாங்கள் உம்முடைய அன்பிலே வாழ்வதற்கு மாத்திரமல்ல, இந்த அன்பின் வழியாய் அநேகர் உம்மண்டையிலே வழிநடத்தப்படுவதற்கு உம்முடைய சமாதானத்தையும் வாழ்வையும் இரட்சிப்பையும் பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு எங்களை முற்றிலுமாய் உம்முடைய திரு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். திரியேகருடைய பிரசன்னம் எங்களோடு கூட நிலைத்திருக்கட்டும். உம்முடைய அன்பின் வழிநடத்துதல் தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரது திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இம்மாதம் முழுவதும் உங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமென். உங்கள் யாவருக்கும் இந்த புதிய மாதத்தின் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய அன்பின் பிரசன்னம் அவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட நிலைத்திருப்பதாக. ஆமென். தொல்லை மீகும் துணை ஆயிரும் சாராயனும் மேயலும் கோபாயனும் நாயனும் எல்லா